ஹாய் வியூவர்ஸ், நாம கேட்க போற மிக அருமையான மோட்டிவேஷனல் வார்த்தை தான் திரு சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இதோ உங்களுக்காக. சின்னதா இருக்கு டஸ்ட்பின், குப்பை கூட சின்னதா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பெரிய குப்பை கூட கொடுங்களே அப்படின்னாரு. என்ன குப்பை கூடையில போய் பெருசா யாராவது கேட்பாங்களா, என்ன இருக்கு அது, என்ன சின்னதா இருந்தா என்ன? அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் அறிவாளி இல்லை, நான் ஒரு முட்டாள், எனக்கு உண்மையிலேயே எடுத்த எடுப்பில் எந்த விஷயமும் புரிவதில்லை, வெற்றி கிடைப்பதில்லை, நான் நிறைய தோல்விகளை அடைந்த பிறகுதான் வெற்றியை அனுபவிக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா, என் தோல்வி என்ற குப்பைகளை புதைப்பதற்கு எனக்கு பெரிய குப்பை கூடை தேவை, என் தோல்விகளை புதைப்பதற்கு எனக்கு பெரிய குப்பை கூடை தேவை, நீங்கள் நினைக்கிற அளவு நான் அறிவாளி இல்லை. இன்னைக்கு சொல்லட்டுமா, உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளி என்று எடுத்தால் ஐன்ஸ்டீன் முதல் விரல், உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளி என்று எண்ணத்தக்க ஐன்ஸ்டீன் நிறைய விஷயங்களில் தோற்றவர். என் தோல்விகளை புதைப்பதற்கு பெரிய குப்பை கூட வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா எல்லாருமே எடுத்து எடுப்புல ஜெயிச்சிடறதில்லை. நான் ஏன் சொல்றேன்னா, உனக்கு இன்னைக்கு கணக்கு வரலையா வெக்கப்படாது, உனக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் வரலையா தமிழ் வரலையா பேச வரலையா பயப்படாது, நீ ஜெயிப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ தோற்று விட்டதாக யார் சொன்னாலும் நம்பாதே, நீ ஜெயித்து விடலாம். நீ நம்பி விட்டால் உன்னை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது, எனவே நீ தோற்று விட்டதாக ஒருபோதும் நம்பாதே. முயன்றால் முடியாதது இல்லை இந்த உலகத்தில், முயன்றால் எதுவும் நடக்கும். முயற்சி செய், முயற்சியை விட்டு விடாது. எடுத்த எடுப்பிலேயே தோல்வி, கண்டிப்பா சில தோல்விகள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி நான் ஒரு காலேஜ் பேச்சு போட்டிக்கு போயிருக்கிறேன், ஜட்ஜா உட்கார்ந்துருக்கிறேன். பேச்சு போட்டிக்கு முன்னாடி கலை நிகழ்ச்சி, ஒரு பொண்ணு வந்து பாட வந்தாங்க அந்த கல்லூரி மேடையில், ஒரு பொண்ணு பாட வந்தாங்க. அந்த பொண்ணு பாட ஆரம்பிச்சவங்களுக்கு சுருதி போயிடுச்சு, அந்த குரல்ல இருந்து சுருதி விலகி போயிடுச்சு, பாட்டும் மறந்து போயிடுச்சு, அந்த பொண்ணால பாட முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க, போட்டிக்கு ஒரு பொண்ணு வந்து கல்லூரியில ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சு மறந்து போச்சு அப்படின்னா, அப்படி மறந்து போனா ஒரு பொண்ணு மறந்து நிக்கிற போது மத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓ ஓ ஓ ஓன்னு எல்லாம் கலர பண்றாங்க, ஓ ஓ ஓன்னு ஒரு பெரிய சவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அப்படியே வெக்கப்பட்டு கண்ணில் தண்ணி வந்து அப்படியே இறங்கி அப்படியே ஓடுது. கண்ணுங்களா, நான் இன்னைக்கு உனக்கு கத்து கொடுத்து போறேன், இன்று போட்டியில் பாட முடியாமல் தோற்றுவிட்ட பெண்மணி இன்று தோற்றுவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் பெரிய பாடகியாக கண்டிப்பாக வருவார். ஆனால் அவரை ஓ ஓ என்று ஓட ஓட விரட்டினார்களே ஊளையிட்ட நரிகள், அவர்கள் ஒருபோதும் பாடகியாக வர முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள். நீ ஒருபோதும் ஊளை இடுகிற நரியாக இராதே, ஊளை இடுகிற நரியாக இருப்பது உன் வேலை அல்ல. தோற்று போன நபராக இருக்கலாம், ஊளை இடுகிற நரியாக இருந்து தோற்று விடாதே. யாரோ ஒருத்தர் தோல்வியை கண்டு கேலி பேசாதே, இன்னொருவர் தோல்வியை பரிகசிக்காதே, இன்னொருவர் தோல்வியை கேலி பேச நமக்கு உரிமை இல்லை. நீ பங்கேற்றாயா, நீ வந்து கலந்து கொண்டாயா? இன்றைக்கு நான் சொல்லிவிட்டு போகிறேன், பரிசு பெறுவது முக்கியம் இல்லை என் பிள்ளைகளே, போட்டியில் பங்கேற்பதுதான் முக்கியம் என்பதை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுகள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். பாரதியாருடைய செந்தமிழ் நாடு என்னும் போதினில்லை என்ற பாடல் முதல் பரிசு பெறவில்லை, ஆனால் முதல் பரிசு பெற்ற பாடல் இன்றைக்கு எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. பாரதியின் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே என்ற பாடல் உயிர் வாழ்கிறது, ஆனால் அந்த பாட்டு முதல் பரிசு பெற முடியாமல் தோற்று போன பாடல். பாரதியின் பாடல் தோற்றது, பாரதி ஜெயித்து விட்டார். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒன்று வரவில்லை என்று ஒருபோதும் சோம்பி விடாதீர்கள். இன்று வரவில்லை, நாளை வரலாம். உங்களுக்கு தெரியுமா, சர்க்கஸ்ல யானையை சைக்கிள் ஓட்ட பழகிறானே, காட்டுல சைக்கிள் இருக்கா? யானைக்கு சைக்கிளுக்கு ஸ்நான பிராப்தி இருக்கா? சைக்கிளுக்கு யானைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எப்படி சார் யானை சைக்கிள் ஓட்டுது? அந்த ட்ரைனிங் பத்தி நீங்க தெரிஞ்சா தெரிஞ்சுக்கலாம். சைக்கிளை நிறுத்திடுவான், யானையை பக்கத்தில் நிறுத்திடுவான் ஒரு ட்ரைனர். அந்த ட்ரைனர் என்ன பண்ணுவான், யானை இப்படி டச் பண்ணுவான், தொடுவான், யானையை தொட்டுவிட்டு இப்படி சைக்கிளையும் தொடுவான், திரும்பி அந்த யானையை தொட்டுவிட்டு சைக்கிளையும் தொடுவான். அந்த யானைக்கு ட்ரைனரை பிடிக்கும், ஏன்னா ட்ரெயினருக்கு சாக்லேட் கொடுப்பான், ஒரு லட்டு கொடுப்பான், அதுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று கொடுப்பான், காப்பி கொடுப்பான். யானை காப்பி குடிச்சா ரொம்ப சந்தோஷமா குடிக்கும், அதை எடுத்து ஏதோ ஒன்று கொடுப்பான், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று, அது சாப்பிடாத ஒன்று ஐட்டம் கொடுப்பான், அது குஷியா இருக்கும். அது என்ன புரிஞ்சுக்கும், நாம சைக்கிளை தொட்டா இவன் நமக்கு ஏதாவது கொடுப்பான் அப்படின்னு கண்டுபிடிச்சு துதிக்க யாரு சைக்கிளை தொடும், உடனே ஒரு காப்பி கொடுப்பான், ஓ நாம இதை தொட்டா இவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு இன்னொரு தடவை தொடும். இப்படி ட்ரைனிங் போயிட்டே இருக்கும், ஒரு நாள் இவன் ஓட்டுவான், அப்புறம் அந்த யானையை அதில் உட்காரு அப்படிமா, அது செய்யாது, பயப்படும், ஐயோ உழுந்துருவோமே அப்படின்னு தொடாது. ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லுவான், இதுல உட்காரு 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 உட்காரு, யானை கேட்காது. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, யானையை பார்த்து, வேற நீ இதுல உட்கார்ந்துட்டா உனக்கு லட்டு கொடுப்பேன், நீ இதை ஓட்டல அப்படின்னா, இந்த வார்த்தையை கவனிக்கணும், உன்னோட பேச மாட்டேன்பான். யானையோட அவன் பேசிக்கிட்டு இருக்கான்ல, இனிமே உன்னோட பேச மாட்டேன்பான்.
அந்த என்டையர் சர்க்கஸ்லயே யானைக்கு ஒரே ஃப்ரெண்டு இவன் தான். இப்ப இவனு பேச மாட்டேன் அப்படின்னா அது தனிமையில வாடணும், அது பரிதாபமா அவனை பார்க்கும், இவனுக்கு பிடிக்கல, நாம இவன் சொன்னதை செய்யலனா இவனும் நம்மகிட்ட பேச மாட்டான் அப்படின்னு மெதுவா அந்த சைக்கிளை தொட்டு பார்க்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கும், ஒரு ரெண்டு மூணு தடவை விழும். சார், 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் அந்த யானை சைக்கிளை ஓட்டிடும். தனக்கு ஸ்நான பிராப்தி இல்லாத சைக்கிளை ஒரு யானையால் ஓட்ட முடியும் என்றால் அறிவுள்ள மனிதனால் பரீட்சைகளை பாஸ் பண்ண முடியாதா? முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் முடியாதது என்ன? முயற்சியும் பயிற்சியும் தான் வெற்றியின் விதை. முயற்சியும் பயிற்சியும் தான், பயிற்சி திருப்பி 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 ட்ரெயின் பண்ணிக்கணும், ட்ரைனிங். முயற்சியும் பயிற்சியும் தான் வெற்றியின் விதை. நீ முயற்சி இல்லாதவர்களும் பயிற்சி இல்லாதவர்களும் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதாக வரலாறு கிடையாது. முயற்சி பண்ண எத்தனை முறையானாலும் பரவாயில்லை, பயிற்சி எடுத்துக்கோ, கண்டிப்பா நீ. நண்பர்களே, இந்த பதிவின் கீழ் எங்களுக்கு நிறைகுறிப்பின் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யும். நன்றி, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க, தங்களின் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க.